ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜுகேட் கி. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நீட் ஃபிசிக்ஸில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தாங்க பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தாங்க. த நியூக்ளியஸ் ஆஃப் ஹீலியம் ஆட்டம் கண்டெயின்ஸ் டூ ப்ரோட்டான்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போது ரெண்டு ப்ரோட்டான்ஸ் இருக்குது சரிங்களா. தட் ஆர் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் 3×10⁻¹⁵ கொடுத்துருக்காங்க. ஓகே, இருக்கட்டும். The magnitude of electrostatic force that each proton exerts on the other. அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோடைய மேக்னிடியூட் என்ன, ஒரு ப்ரோட்டான் இன்னொரு ப்ரோட்டானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் என்ன, அதுக்கான அதுவும் இது அது ஒரு ப்ரோட்டான் இன்னொரு ப்ரோட்டான் இடையில நடக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதற்கான மேக்னிடியூட் என்ன அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இங்கே தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க, பட் அந்த சார்ஜுன்றது நம்ம கொடுக்கல. பட் இங்கே என்னென்னா, ஒரு முக்கியமான டேட்டா டூ ப்ரோட்டான்ஸும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த டூ ப்ரோட்டான்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் ஆஃப் சார்ஜ் என்னன்றது. ஈஸிபிள் என்னது, 1.6×10⁻¹ கூலும். அது வந்து ப்ரோட்டானாக இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு, எலக்ட்ரானாக இருந்தது எனக்கு மைனஸ். பட் நமக்கு இப்போ என்ன தேவை, ப்ரோட்டானாக நமக்கு தேவை, அதனால என்ன போட்டுக்கிட்டோம், ப்ளஸ் வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான், மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தானே, அப்போ என்ன கூலும்ஸ்லாம் தான், கூலும்ஸ்லாம் அதான் நம்ம யூஸ் பண்ணவே போகிறோம். ஸோ சிம்பிளாக முடிச்சிடலாம். செம்ம, என்ன பண்ண போகிறோம், எஃப் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். ஃபர்தராக பார்த்தோன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். ஸோ எஃப்கான வேல்யூ நமக்கு என்னது, 9×10⁻¹ Q1 என்னது, Q1னால நமக்கு என்னது, 1.6×10⁻¹ தான். ரெண்டு ப்ரோட்டான் தான் சொல்லியிருக்கான், ரெண்டு ப்ரோட்டான்னா ரெண்டுமே உனக்கு என்னது, ப்ரோட்டான் தான். அப்போ இங்கே என்னது நமக்கு என்ன தான் வந்துடும், 1.6×10⁻¹ நமக்கு வந்துடுது பை ஆர் ஸ்கொயர் என்ன சொல்லி பார்க்கணும். இந்த 1/4 நம்ம என்ன போட்டோம், 9×10⁻¹ போட்டோம். ஆர் ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போன சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க, சென்டிமீட்டரில் கொடுத்தாங்க, அதை என்ன பண்ணிட்டோம், மீட்டர் கன்வெர்ட் பண்ணோம். பட் இந்த சம்க்கு அப்படி இல்லை, நமக்கு மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனை நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே போட்டுடலாம். 3.0 என்ன மீனிங், 3 தான் நமக்கு அர்த்தம், 3×10⁻¹ நம்ம போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சுது. என்ன பண்ண போகிறோன்றதை மட்டும் நல்லா பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்தராக பாருங்கள், அந்த ஹோல் ஸ்கொயர் போட மறந்துட்டோம், அதை நம்ம போடணும். ஏன்னா ஆர் ஸ்கொயர் பார்த்தீங்களா. ஸோ ஃபர்தராக பாருங்கள், 9×10⁻¹ நம்ம லாஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த 1.6×1.6 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். −19 −19 எவ்வளவு, −38. −38 ப்ளஸ் தான் நமக்கு எவ்வளோ வந்துடும், −27 நமக்கு வந்துடும் பை 3² என்னது, 9×10⁻¹ நமக்கு வந்துருமா. ஓகே, இது மேலே போனுச்சுன்னா +30. இந்த 9 கேன்சல். ஸோ 1.6×1.6 நமக்கு என்ன வந்துடும், 2.56. 30 மேலே போயிடும், 10⁻²⁷ +30 நமக்கு வந்துடும். ஸோ 2.56 என்ன வந்துடும், 2.56 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 10⁻³ நமக்கு கிடச்சிரும். இப்போ கிட்டத்தட்ட பாருங்கள், நமக்கு என்ன வந்துருக்கு, +3 நமக்கு கிடச்சிருக்கா, அவ்வளோதான். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இது கிட்ட வர மாதிரி ஆன்சர் நம்ம அப்ராக்சிமேட்டாக பண்ணியிருப்போம். ஸோ கிட்ட வர மாதிரி ஆன்சர் என்ன இருக்குன்னு பாருங்கள், 10³ இருந்தாலும் கொஞ்சம் டிவைட் பண்ணி நம்ம கொண்டு வரும்போது ஒரு ஸ்லைட் சேஞ்ச் நம்ம மிஸ்டேக்காக பண்ணியிருப்போம். ஸோ கிட்ட வரக்கூடிய ஆன்சர் 2.56 நமக்கு வந்திருக்கா, 25.6 தான் நமக்கான ஆன்சர். ஏன்னா அதான் கிட்ட நெருங்கினாப்பில் இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க, இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கோம், இவ்வளோ தான், ஒன்றுமே இல்லை. ஸோ சிம்பிளாக முடிச்சிட்டோம், இதான் நமக்கான ஆன்சர் போட்டாச்சா, இவ்வளோ தான். ஸோ 25.6, ஏன்னா 2.56 அது அதுக்கேற்ற மாதிரி நம்பர் என்ன, 25.6. ஸோ நம்ம சிம்பிளாக முடிச்சாச்சு, அப்ராக்சிமேட்டாக முடிச்சிட்டோம். 10³ மட்டும் ஸ்லைட் சேஞ்ச் ஏதாவது இருக்கும், பட் நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்னால நமக்கு இது வரைக்கும் போதும். ஸோ ஈஸியானதான் முடிச்சிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா −90 −80 நமக்கு என்னது, −38. −38 ப்ளஸ் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, −29 தான் நமக்கு வரும். சாரி, 29 மீனிங் என்ன, 29 + 30 நமக்கு என்ன வந்துடும், +1 தான் நமக்கு வரும். ஸோ 2.5 நமக்கு என்ன ஆகும், 25.6. ஸோ கரெக்டாக தான் வந்துருக்கு, 25.6 நியூட்டன், அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.